பன்னெண்டு எட்டு 2020 காலை முறையில் ஓம் சாந்தி பாப்தாதாம். சாராம்சம், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அசுர வழியில் செல்வதால் வழிமாறிவிட்டீர்கள். கேள்வி: குழந்தைகள் தந்தை மீது எந்த நம்பிக்கை வைக்க வேண்டும், எதை வைக்கக்கூடாது? பதில்: நான் பாபா மூலமாக தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம் என பாபா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். குழந்தைகளே, இவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள். ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று பாபா கூறுகிறார். இங்கே இறக்கப்படுதல், ஆசீர்வாதம் செய்தல் போன்ற விஷயங்கள் கிடையாது. குழந்தைகளாகி உங்களை பதித்ததிலிருந்து பரிசுத்தமாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். பாபா வந்திருக்கிறது என்னன்னா, நம்மளை தூய்மையாக்க தான் வந்திருக்கிறாரு. ஆசீர்வாதம் கொடுக்கவோ இறக்கப்படுதலுக்கோ வரல. இப்போது எந்த விகரமும் ஆகாமல் இருப்பதற்கான செயல்களை தான் நான் கற்பிக்க வந்துள்ளேன். என்ன நம்பிக்கை வைக்கணும்? நம்ம வந்து பாபா மூலம் தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம். அந்த நம்பிக்கை தான் இருக்கணும். பாபா ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நோயை சரி பண்ணுவார், இறக்கங்க வைப்பார். அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. பாபா வந்து விக்கிரகம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாடல்: இன்று இல்லாவிட்டாலும் நாளை இதே வேகங்கள் பொழியும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என குழந்தைகள் அறிகிறீர்கள். பாபா அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். ஆத்ம உணர்வுடன் இருக்கும்பொழுதுதான் அந்த நினைவில் இருக்கும். நம்ம ஆத்ம உணர்வில் இருந்தால் மட்டும்தான் பாபா வந்து நம்மளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிற அந்த நினைவு இருக்கும். தேக உணர்வில் வந்துவிட்டால் நினைவில் இருக்காது. பாபா பயணியாக வந்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். நீங்களும் பயணியாக தான் வந்துள்ளீர்கள். இப்போது உங்கள் வீட்டை மறந்துவிட்டீர்கள். பிறகு தந்தை வீட்டை நினைவுபடுத்தியுள்ளார். தந்தை வந்து வீட்டை நினைவுபடுத்தியுள்ளார். மேலும் திறந்தோறும் புரிய வைக்கிறார். சதவு பிரதானமாக மாறாத வரை போக முடியாது. நம்ம எல்லாம் எப்படி ஆகணும், சதவு பிரதானமாகணும், அப்போ தான் வீட்டுக்கு போக முடியுங்கிறாரு பாபா. நம்ம பல பிறவி எடுத்து நம்முடைய சொந்த வீடு முக்தி தாமத்தையும் நம்ம மறந்துவிட்டோம், நம்ம ராஜ்யத்தையும் மறந்துவிட்டோம் அப்படிங்கிறாரு பாபா. அப்போ நீங்கள் எல்லோரும் சதவிரதமானால் தான் உங்களை அழைச்சிட்டு போக முடியும். பாபா சரியாக சொல்கிறார் என குழந்தைகளுக்கு புரிகிறது. தந்தை கூட குழந்தைகளுக்கு சீமத்து கொடுக்கும்போது நல்ல குழந்தைகள் அதன்படி நடக்கிறார்கள். இச்சமயம் நல்ல வழியை கொடுக்கக்கூடிய தந்தை யாரும் இல்லை. ஆகவே தான் வழி மாறி இருக்கிறார்கள். சீமத் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். அந்த வழிபடி கூட சில குழந்தைகள் நடப்பதில்லை, அதிசயமாக இருக்கிறது. லவ்லிய தந்தையின் வழிபடி நடக்கிறார்கள். அது அசுர வழியாகும், இதுவே நாடகமாகும். நீங்கள் அசுர வழிபடி நடந்து இந்த நிலையை அடைந்துள்ளீர்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது ஈஸ்வரிய வழிபடி நடப்பதால் சுததாமத்திற்கு சென்று விடலாம். அது எல்லையற்ற சொத்தாகும். நம்ம இப்போ எப்படின்னா ஈஸ்வரன் வழிபடி நடக்கணும். அப்படி போனால் நம்ம சுததாமத்திற்கு சென்றலாம், விடலாம். அது எல்லையற்ற சொத்தாகும். தினந்தோறும் புரிய வைக்கின்றார். குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் சுததாமத்திற்கு செல்ல போகிறோம் அப்படின்னு அதாவது ஒரு எல்லையற்ற சொத்தாகும். அனைவரும் இங்கே இருக்க முடியாது, வீட்டில் இருந்தாலும் நினைக்க வேண்டும். இப்போது நடிப்பு நிறைவடையப் போகிறது, வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். மனிதர்கள் எவ்வளவு மறந்துவிட்டார்கள். இவர்கள் அனைவருடைய வீடு ராஜ்யத்தையும் கூட மறந்து போயிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது அல்லவா. இப்போது வீட்டையும் நினையுங்கள் என பாபா கூறுகிறார். உங்கள் ராஜ்யத்தையும் நினையுங்கள். இப்போது நடிப்பு நிறைவடையப் போகிறது, இப்போது திரும்ப வீட்டிற்கு போக வேண்டும். மறந்துவிட்டீர்களா? பாபா, நாடகத்தின்படி எங்களுடைய நடிப்பு இப்படிதான். வீடு வாசலை மறந்து ஒரேடியாக அணைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகளாக நீங்கள் கூறலாம். பாரதவாசிகள் தான் தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து
தெய்வீக தர்மத்தையும் தெய்வீக கர்மத்தையும் தாழ்த்தி விட்டனர். இப்போது பாபா உங்களுடைய தர்மம் கர்மம் எவ்வாறு இருந்தது என எச்சரிக்கிறார். அங்கே உங்களுடைய கர்மங்கள் எந்த ஒரு தீங்கும் தராதாக இருக்கும் என கூறுகிறார். கர்மம் அகர்மம் உங்களுக்கு புரிய வைக்கிறார். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் கர்மம் தீங்கு தராதாக இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் கர்மம் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது தர்மத்தையும் கர்மத்தையும் முயந்ததாக மாற்ற தந்தை வந்திருக்கிறார். எனவே இப்போது சீமத்துப்படி உயர்ந்த கர்மத்தை செய்ய வேண்டும். எந்த ஒரு கீழான கர்மத்தையும் செய்து யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இது ஈஸ்வரிய பிள்ளைகளுடைய வேலை கிடையாது. என்ன டைரக்ஷன் கிடைக்கிறதோ துக்கம் கொடுப்பது வந்து ஈஸ்வரிய குழந்தையுடைய வேலை கிடையாது. என்ன டைரக்ஷன் கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சுத்தமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை வேறு வழி இல்லை என்றால் பாபாயிடம் ஆலோசனை கேளுங்கள். வேலை செய்யும் இடங்களில் சிறிது சாப்பிட வேண்டியிருக்கிறது என பாபா புரிந்து கொள்கிறார். நீங்கள் யோக பலத்தினால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். பதீத உலகத்தை பாவனமாக மாற்றுகிறீர்கள் என்றால் உணவை தூய்மைப்படுத்துவது பெரிய விஷயமா? இந்த பதீத்தமான உலகத்தையே நீங்கள் வந்து பாவனமாக மாற்றுகிறீர்கள். உணவை தூய்மைப்படுத்துவது பெரிய விஷயமா? வேலை செய்ய வேண்டும், பாபாவுடையராகிவிட்டால் அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்து இருக்க வேண்டும் என்பது கிடையாது. எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், இவ்வளவு பேரும் இங்கே இருக்க முடியாது. அனைவரும் குடும்ப விவகாரத்தில் இருக்க வேண்டும் தான், விரைய வேண்டும். நான் ஆத்மா பாபா வந்திருக்கிறார், நம்மை தூய்மையாக்கி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். ராஜ்யத்தில் வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ராவணனின் தேசமாகும். நீங்கள் நாடகப்படி முற்றிலும் அடுக்காகிவிட்டீர்கள். இப்போது நான் உங்களை எடுப்பதற்காக வந்திருக்கிறேன். சீமத்படி செல்லுங்கள் என பாபா கூறுகின்றார். எவ்வளவு சீமத்தை பின்பற்றியவளோ அவ்வளவு உயர்ந்தவளாவீர்கள். பாபா நம்மை சொர்க்கத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார். அவரை மறந்து விட்டோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது பாபா சீர்திருத்துவதற்காக வந்திருக்கிறார். நன்கு திருந்த வேண்டும் அல்லவா, மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். குழந்தைகளிடம் ஆத்மாக்களாகி நீங்கள் உங்களுக்கு பேசிக் கொள்வது போல் உங்களிடம் பேசுகிறார். நமக்குள்ளே நம்ம எப்படி பேசுகிறோமோ நமக்குள்ளே பேசுகிறோம் அதே மாதிரி பாபா நம்ம கூட இப்போ பேசுகிறார். அவரும் ஆத்மா தான், பரமாத்மா அவருக்கும் நடிப்பு இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்களும் நடிப்பவர்களே. உயர்ந்ததிலும் உயர்ந்ததிலிருந்து தாழ்ந்ததிலும் தாழ்ந்தது தான் நடிப்பும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அனைத்தும் செய்வது ஈஸ்வரனே என மனிதர்கள் பாடுகிறார்கள். நோயாளிகளை சரி செய்வது என்னுடைய நடிப்பு இல்லை. தூய்மையாக மாறினால்தான் நீங்கள் வீட்டிற்கு போக முடியும், ராஜ்யத்திலும் போக முடியும். வேறு எந்த நம்பிக்கையும் வைக்காதீர்கள். இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இல்லை, ஆசீர்வாதம் கிருபை போன்ற விஷயங்கள் என்னிடம் எதுவும் இல்லை. அவை வேண்டுமென்றால் சாது சன்னியாசியிடம் செல்லுங்கள். ஓ பதீத பாவனா, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என நீங்கள் என்னை அழைத்தீர்கள். நான் உங்களை விஷக்கடலிலிருந்து அழைத்துச் செல்கிறேன். பிறகு நீங்கள் விஷக்கடலில் ஏன் மாட்டிக்கொள்கிறேன் என பாபா கேட்கிறார். பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய நிலை இப்படி ஆகிவிட்டது. ஞானம் பக்தி உங்களுக்காகவே சன்னியாசிகள் கூட ஞானம் பக்தி வைராக்கியம் என்கின்றனர். இந்த ஞானம் பக்தியை கூட நமக்காக தான் அப்படிங்கிறார் பாபா. சன்னியாசிகள் கூட ஞானம் பக்தி வைராக்கியம் என்கின்றனர். ஆனால் அதனுடைய பொருளை அவர்கள் அறியவில்லை. இப்போது உங்களுடைய புத்தியில் ஞானம் பக்தி பிறகு வைராக்கியம் என்பது இருக்கிறது. எனவே எல்லையற்ற வைராக்கியத்தை கற்பிப்பவர் வேண்டும். இது சுடுகாடு என பாபா புரிய வைத்துள்ளார். இதன் பிறகு சொர்க்கமாக மாற வேண்டும். அங்கே ஒவ்வொரு செயலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது பாபா உங்களுக்கு விகர்மம் நடக்காத அளவிற்கு கர்மங்களை கற்பிக்கிறார். யாருக்கும்
துக்கமளிக்காதீர்கள். பதிதர்களின் உணவை சாப்பிடாதீர்கள். விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். இவற்றில் அபலைகள் மீது கொடுமை இழைக்கப்படுகிறது. மாயா எப்படி தடையை ஏற்படுத்துகிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இது அனைத்தும் யுத்தமாகும். அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே யுத்தம் நடந்தது என்கிறார்கள். பிறகு பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் இடையிலே யுத்தம் நடந்தது என்கிறார்கள். இப்போது போர் என்பது ஒன்றுதான். நான் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்காக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என பாபா புரிய வைக்கிறார். இது மரண உலகமாகும். மனிதர்கள் சத்யநாராயணன் கதையை கேட்டு வந்துள்ளனர். எந்த நன்மையும் இல்லை. இப்போது நீங்கள் உண்மையான கீதையை கற்கிறீர்கள். நீங்கள் உண்மையான இராமாயணத்தை கூட கூறுகிறீர்கள். ஒரு ராமர் சீதையில் விஷயம் இல்லை. இச்சமயம் முழு உலகம் இலங்கையாக இருக்கிறது. நாலாபுறமும் தண்ணீர் இருக்கிறது அல்லவா? இது எல்லையற்ற இலங்கையாகும். இதில் ஒரு ராவணின் ராஜ்யமும் இருக்கிறது. ஒரு தந்தை தான் மணவாளன், மற்ற அனைவரும் மணப்பெண்கள். இப்போது பாபா உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார். இது சோக வனமாகும். சத்தியுகம் சோகம் சோகவனம்னா என்ன? துன்பவனம். இது வந்து சோகவனம் அப்படிங்கிறார். சத்திய யுகம் சோகம் துன்பமில்லாத தோட்டம் என சொல்லப்படுகிறது. அங்கு துன்பம் துயரம் எதுவும் இல்லை. இச்சமயம் துன்பமோ துன்பம், எல்லாருக்கும் துன்பமோ துன்பம். ஒருவர் கூட சோகமற்றவர் கிடையாது. அசோகா ஹோட்டல் என பெயர் வைக்கின்றனர். இச்சமயம் முழு உலகம் எல்லையற்ற ஹோட்டல் என புரிந்து கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். சோக ஹோட்டலாக இருக்கிறது இந்த உலகம். மனிதர்கள் உண்ணுதல் அருந்துதல் அனைத்து விலங்குகளைப் போல இருக்கிறது. மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் விலங்குகளைப் போல இருக்கிறது. உங்களை பாபா எங்கே அடைத்துச் செல்கிறார் பாருங்கள். உண்மையிலும் உண்மையான அசோகவனம் சத்தியுகத்தில் இருக்கிறது. எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதின் வித்தியாசம் பாபா தான் தெரிவிக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா நம்மை படிக்க வைக்கிறார் என அறிகிறீர்கள். அனைவருக்கும் வழிகாட்டுதல், கண் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக இருத்தல் போன்றவை நம்முடைய வேலையாகும். சித்திரங்கள் கூட உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த நாடு என பள்ளிக்கூடங்கள் சித்திரங்கள் வைத்து புரிய வைக்கப்படுகிறது. அது பள்ளிமுறையில் வந்து இந்தந்த நாடுன்னு பணம் வச்சு சொல்லித்தராங்க. அதுபோல் நீங்களும் ஆத்மா சரீரம் அல்ல என்பதை புரிய வைக்கிறீர்கள். ஆத்மாக்கள் சகோதரர்கள். எவ்வளவு எளிதான விஷயங்களை புரிகிறீர்கள். நாம் அனைவரும் சகோதரர் என புரிகிறீர்கள். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்கள் அல்லவா என பாபா கூறுகின்றார். இறை தந்தை என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளவே கூடாது. சகோதர சகோதரி ஆகிறீர்கள். நாம் சோபாவின் குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள் ஆவார். பிரஜபதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள் ஆவார். நம் தாத்தாவிடமிருந்து சொத்து அடைவோம். அதாவது தாத்தாவிடமிருந்து சொத்து அடைய வேண்டும். எனவே தாத்தாவை தான் நினைக்கிறார்கள். இந்த குழந்தை பிரம்மா கூட தான் என்னுடையவனாக மாற்றியிருக்கிறேன். அதாவது இவருக்குள் பிரவேசமாகியிருக்கிறேன். இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளை இப்போது புதிய தெய்வீக இல்லற மார்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது என பாபா கூறுகிறார். நீங்கள் வீக்கே அனைவரும் சௌபாவின் வழிப்படி நடக்கிறீர்கள். பிரம்மா கூட அவருடைய சௌபாபா வழிப்படி நடக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைங்கள். மேலும் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபடுங்கள் என பாபா கூறுகிறார். 8 மணி நேரம் நினைக்க வேண்டும். மீதம் 16 மணி நேரம் ஓய்வு வேலை போன்ற எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். நான் பாபாவை குழந்தை என்பதை மறக்காதீர்கள். இங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. இல்லை, இல்லறத்தில் குழந்தையினுடனும் இருக்க வேண்டும். தந்தையுடன் வருவது புத்துணர்வு அடைவதற்காக ஆகும். மதுரா பிருந்தாவனத்தில் மதுபனின் காட்சியை காண்பதற்காக செல்கின்றனர். சிறிய மாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த எல்லையற்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
சோபாபா பிரம்மா மூலமாக புதிய சிருஷ்டியை படைத்து கொண்டிருக்கின்றார். நம் பிரஜபதா பிரம்மாவின் வாரிசுகள் டிகே விகாரங்களின் விஷயம் இருக்க முடியாது. சன்னியாசிகள் சீடர்களாகின்றனர். அவர்கள் சன்னியாசிகளின் உடையை அணிந்து கொண்டால் பெயர் மாறிவிடுகிறது. இங்கே கூட நீங்கள் பாபாவினுடைய ஆகிவிட்டீர்கள் என்றால் பாபா பெயர் வைத்தார் அல்லவா? எவ்வளவு பேர் பட்டியலில் இருந்தனர்? இந்த பட்டியை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் இவ்வாறே நடக்கும். இப்போது உங்களுடைய சாஸ்திரங்கள் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் இவ்வாறே நடக்கும் இப்போது உங்களுடைய புத்தியில் சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது. தந்தை ஸ்ரீதரிஷ்ட சக்கரதாரி அல்லவா? சிருஷ்டின் முதல் இடைக்கடையை பற்றி அறிந்துள்ளார். பாபாவிற்கு சரீரம் இல்லை, உங்களுக்கு சூட சரீரம் இருக்கிறது. அவர் பரமாத்மாவார். ஆத்மா ஸ்ரீதரிசன சக்கரதாரி இல்லையா? இப்போது ஆத்மாவிற்கு எப்படி அலங்காரம் செய்வது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இது எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் ஆகும். உண்மையில் நான் ஸ்ரீதரிசன சக்கரதாரி என பாபா கூறுகிறார். ஆத்மாவில் அனைத்து சிருஷ்டி சக்கர ஞானமும் வந்துவிடுகிறது என நீங்கள் அறிகிறீர்கள். பாபா கூட பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாபாவோட பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாமும் அங்கே இருக்கக்கூடியவர்கள். குழந்தைகளே, நானும் ஸ்ரீதரிசன சக்கரதாரி. நான் பதித பாவனன், உங்களிடம் வந்திருக்கிறேன் என பாபா தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். பாபா கூட ஸ்ரீதரிசன சக்கரதாரி அப்படிங்கிறார். பாபா பதியத்திலிருந்து பரிசுத்தமாக்குங்கள், விடியுங்கள் என்பதற்காகவே என்னை அழைத்தீர்கள். அவருக்கு சரீரம் இல்லை, அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர், பிறவி எடுக்கிறார், ஆனால் தெய்வீகமானது. சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடுகிறீர்கள். எப்போது இரவு முடிகிறதோ அப்போது பகலாக மாற்றுவதற்காக நான் வருகிறேன் என பாபா கூறுகிறார். பகலில் 21 பிறவிகள், பிறகு இரவில் 63 பிறவிகள் என ஆத்மாதான் விதவிதமாக பிறவி அடிக்கிறது. இப்போது பகலிலிருந்து இரவிற்கு வந்துள்ளீர்கள், மீண்டும் பகலுக்கு போக வேண்டும். உங்களை ஸ்ரீதரிசன சக்கரதாரியாக மாற்றியிருக்கிறார். இச்சமயம் என்னுடைய நடிப்பு இருக்கிறது. உங்களையும் ஸ்ரீதரிசன சக்கரதாரியாக மாற்றுகிறேன். பிறகு நீங்கள் மற்றவர்களை மாற்றுங்கள். எப்படி 84 பிறவிகளை அடிக்கிறீர்கள்? அந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கப்படுகிறது. முன்பு உங்களுக்கு இந்த ஞானம் இருந்ததா? முற்றிலும் இல்லை, அஞ்ஞானியாக இருந்தீர். பாபா ஸ்ரீதரிசன சக்கரதாரி, அவருக்கு ஞானக்கடல் என்று பெயர் என முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர். குழந்தைகளாகி உங்களுக்கு சொத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உப்பு தண்ணீர் ஆகாதீர், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபாவை அனைவரும் மறந்திருக்கின்றனர். இப்போது என்னை மட்டும் இணைகள் என பாபா கூறுகிறார். நிராகார ஆத்மாக்கள் முன்பு நிராகார் பகவான் கூறுகிறார். உண்மையில் நீங்கள் நிராகார பிறகு சாகாரி ஆகிறீர்கள். உடல் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது. ஆத்மா உடலிலிருந்து போய்விட்டால் எந்த ஒரு அசைவும் ஏற்படாது. ஆத்மா உடனே சென்று இன்னொரு உடலில் தனது நடிக்கிறது. இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உள்ளுக்குள் சிந்தியுங்கள். ஆத்மாக்களாகிய நான் பாபாயிடமிருந்து சொத்து அடைகின்றேன். சத்தியுகத்தில் சொத்து கிடைக்கிறது. நிச்சயம் சத்தியுகத்தில் வந்து சொத்து கிடைக்கிறது. இப்போ பாபாவை நினைக்கிறதுனால நிச்சயம் பாபா பாரதத்திற்கு சொத்து அளித்திருக்கிறார். எப்போது சொத்து கொடுத்தார், பிறகு என்ன நடந்தது? மனிதர்களுக்கு இது எதுவும் தெரியவில்லை. இப்போது பாபா அனைத்தையும் தெரிவிக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை நான் ஸ்ரீதரிசன சக்கரதாரி ஆக்கியிருக்கிறார். உங்களை தான் ஸ்ரீதரிசன சக்கரதாரி ஆக்கியிருக்கிறார். பிறகு நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். மீண்டும் நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். பாபாவை நினையுங்கள், மேலும் இனிமையாக மாறுங்கள். குறிக்கோள் எதிரில் பாபா.
குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. பாபா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வழக்கறிஞராக இருக்கிறார். அனைத்து சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுவிக்கிறார். குழந்தைகளாகி உங்களுக்கு உள்ளுக்கு நிறைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் பாபாவின் குழந்தைகளாக இருக்கிறோம். பாபா சொத்து கொடுப்பதற்காக நம்மை தத்தெடுக்கிறார். இப்போது நீங்கள் சொத்து அடைவதற்காக வருகிறீர்கள். குழந்தைகளை பார்த்து கொண்டாலும் புத்தி பாபா மற்றும் ராஜ்யத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது. பாபா உங்களை உலகத்திற்காக அதிபதியாக்க வந்துள்ளார். அவரை நீங்கள் மறந்து போகிறீர்கள். முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஞானத்தை பாபா சங்கமயத்தில்தான் கொடுக்கிறார். ஏனென்றால் சங்கமத்தில்தான் பதித்திலிருந்து பவனமாகிறீர்கள். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக பிரம்மா முகவம்சவாளி பிராமண குல பூசணர்கள் தேவதைகளை கட உயர்ந்த குலத்தவர்கள். நீங்கள் பாரதத்திற்கு மிக உயர்ந்த சேவை செய்தீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் பூஜைக்குரியவராகிவிடுவீர்கள். இப்போது பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக சோழிலிருந்து வைரமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமையாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். இப்போது சீமத் படி ஒவ்வொரு கர்மமும் செய்ய வேண்டுங்கிறார். இப்போது சீமத் படி ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் அளிக்கக்கூடாது. தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். பாபாவின் கட்டளைப்படி தான் நடக்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். பாபா என்ன சொல்கிறாரு, நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். ஒருபோதும் உப்பும் தண்ணீர் ஆகக்கூடாது. அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையாக மாற வேண்டும். வரதானம் சதா சுகங்களின் கடலில் மூழ்கியிருக்கக்கூடிய சுகமாக இருக்கணுங்கிறார் பாபா. சதா சுகங்களின் கடலில் மூழ்கியிருக்கக்கூடிய அந்தர்முகி உள்முக நோக்குள்ளவராகுக. அந்தர்முகி சதா சுகி என சொல்லப்படுகிறது. எப்போயுமே நம்ம சுகங்கள் கடலில் மூழ்கியிருக்கணும். உள்நோக்கு முகவுடையராக அப்படின்னு பாபா கொடுக்குறாரு. எந்த குழந்தைகள் அந்தர்முகி பவை என்ற வரதானத்தை பெற்றிருக்கிறார்களோ, அந்தர்முகியாக இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்க, சதா சுக கடலில் இருப்பாங்க, சுகமான கடலில் மூழ்கியிருப்பாங்க. அந்த வரதானத்தை கொடுத்துருக்காரு. எந்த குழந்தைகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பாப் சமான் குழந்தைக்கு தந்தைக்கு சமமாக சதா சுகத்தின் கடலில் மூழ்கியிருப்பார்கள். சுகந்தரும் வள்ளலின் குழந்தைகள் தாங்களும் சுகந்தருபவராகி விடுகின்றார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளிப்பார்கள். ஆகவே இப்போது அந்தர்முகி ஆகி அந்த மாதிரி சம்பன முழுமை பெற்ற மூர்த்தி ஆகிவிடுங்கள். அந்தர்முகி ஆகி அந்த மாதிரி மூர்த்தி ஆகிவிடணும். சம்பன் அந்தர்முகி மூர்த்தி ஆகிவிட வேண்டும். உங்களிடம் யார் எந்த பாவனையுடன் வந்தாலும் தங்களின் பாவனையை நிறைவேற்றி கொண்டு செல்ல வேண்டும். எப்படி தந்தையின் கஜானாவில் கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லையோ, அதுபோல் நீங்களும் கூட பாப் சமான் அனைத்தும் நிறைந்தவராகுங்கள். பாபா மாதிரி அனைத்து நிறைந்தவராக வேண்டும். ஸ்லோகம் ஆன்மீக பெருமிதத்தில் இருப்பீர்களானால் ஒருபொழுதும் தேக அபிமானத்தின் உணர்வு வராது. பாபா என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து ஆத்மா உணர்வுடன் ஆன்மீக பெருமிதத்துடன் இருப்பதுமானால் ஒருபொழுதும் அபிமானத்தின் உணர்வு வராது, தேக அபிமானத்தின் உணர்வு வராது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
உன ஆன்மீக பெருமையை பேணுங்கள். அப்பொழுது நீங்கள் என்றுமே அவமதிக்கப்பட்டுள்ள உணர்வுகளை கொண்டிருக்க மாட்டீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.